பெருமைக்குரிய பாலாஜி லாவண்யா தம்பதியின் அருந்தவ செல்வி லக்ஷண்யாவின் மார்கழி பூவே வீடியோ பதிவு பார்த்தேன். இப்போதுதான் பூத்த பூ மெல்லடகை அசைத்து தெந்தலில் தவழ்ந்தாடுவது போல அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. லக்ஷண்யா உங்கள் உயிர், அவள் வளர்ச்சி, அவள் எதிர்காலம், அவளுக்கு அமையும் ஒளிமயமான வாழ்க்கை, இவைதான் பாலாஜி லாவண்யாவின் லட்சியமாக இருக்க வேண்டும், இருக்கும். லக்ஷண்யா பெற்றோரும் பிறந்த பொன்னாடும் பெருமைப்படும் அளவு ஒப்பற்ற வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள்புரிய வேண்டி வாழ்த்துகிறேன். அன்புடன் சிவகுமார். மாங்குட்டி பெத்த மயிலே
சுமக்க சாதிசனவே ஆறு கடந்தா ஊரு வருமே சீர் சுமந்த சாதிசனவே ஆறு கடந்தா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சீர வகுப்பரும் சேர நடத்தப்பட்டதை நீங்கள் அனைவரும் கண்டு ரசித்திருப்பீர்கள். தன்னோட தாய்மாமன் அவர்கள் பல்லக்கில் அலங்கரித்து தன் தோல் மேல் சுமந்து வந்து பார்க்கும்போது என் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிகிறது. ஒரு பெண் திருமணமான பிறகும் தன் உறவினர்கள் தன் மாமா தம்பிகளும் அண்ணன்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதே கூறப்படுகின்றார். ஒரு பெண் தன் குழந்தை பிறந்த பிறகு தன் தாய்மாமன் தான் அவரது தொட்டில் சீலை இட வேண்டும். அந்த தாய்மாமன் தான் அந்த பெண்ணுக்கோ மகனுக்கோ காது குத்தும் போது அவன் மடியில் தான் காது குத்த வேண்டும். அந்த பொண் வயதுக்கு வந்த பிறகு அந்த தாய்மாமன் தான் சீர் செய்ய வேண்டும். அப்புறம் அந்த பெண்ணுக்கு ஒரு திருமணம் நடைபெற்றால் அந்த தாய்மாமன் தான் பெண்ணை எடுத்து கொண்டு மணமேடைக்கு வர வேண்டும். இத்தகைய உறவுகள் மீண்டும் நினைத்திடவே இவ்வகையான சீர்கள் நடத்தி வந்தார்கள். வாழ்க தமிழகம், வளர்க தமிழ் பண்பு. வணக்கம் உங்கள் அனைவருக்கும். எஸ் குமாரசாமி.